सर्वं सहेत्यवनिरित्य चलेति मातः विश्वं भरेति विपुलेति वसुंधरेति अन्यानि चान्य विमुखान्य भिधान वृत्या नामान्यमूनि कथयन्ति तवानुभावम्। आरावत पद्यम श्री भूस्तुति। भूमि பிராட்டியினுடைய பெருமைகள்லாம் சுவாமி விஞ்ஞாபிச்சுட்டுருக்கார். அந்த வரிசையில் அவளுடைய திருநாமங்கள் என்னென்ன பெயர்கள், அந்த பெயர்கள்லாம் எப்படி அவளை மட்டும் குறிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆறாவது பத்தியத்தில் குறிப்பிடுறார். பல பெயர்கள் நமக்கு தெரியறது, பூமி பிராட்டிக்கு என்னென்ன பெயர்ன்றதை அழகாக குறிப்பிடுறார். இதே மாதிரி பெயர்களை மட்டும் குறிப்பிடுற ஸ்லோகங்கள் அங்கங்கே பண்ணியிருக்கார். அபிஹிதி ஸ்தவத்துலேயும் பெருமாளை பற்றி சொல்லிச்சு, ரமா தஹித ரங்க பூரமன் ஆரம்பிக்கிறது அங்கே வரும். அதே மாதிரி ஸ்ரீ சுத்திலையும் ஒரு ஒரு இடத்துல காண்பிக்கிறார். அந்த ரீதியில் மாதஹா மாதஹானா தாயே, கதயந்தி சம்போதன பதம் மாதஹா, ஹே மாதஹா கதயந்தி, கதயதி கதயதா கதயந்தி, கதயந்தினா கூறுகின்றன. எதை கூறுகின்றனன்னு கேட்டால் அனுபாவம் கதயந்தி, அனுபவம் இல்லை அனுபாவம், அனுபாவம்னா பெருமை, பெருமையை கூறுகின்றன. அனுபாவம்ன்றது தித்தியா பக்தி ஏகவச்சனம். எவைகள் யாருடைய பெருமைன்னு கேட்டால் தவ அனுபாவம் கதயந்தி, உன்னுடைய பெருமையை கூறுகின்றன. எவைகள்னு கேட்டால் நாமானி, நாம நாமணி நாமானி, நாமன்னன் சப்தம் அது நபபுசகலிங்கம், நாம நாமணி நாமானி. தாயே அமூனி நாமானி, அமூனின்றது அதசப்தம், இது சர்வநாம பதம் சொல்லுவோம். சர்வநாமம்னா புரோணம், நபும்சகலிங்கம் அதஹ அமு அமூனி, நாமானிக்கு அமூனி விசேஷனம். அதனால் ரெண்டுமே வந்து பிரதமா விபக்தி பகுவச்சனம். அமூனி நாமானி தவானுபாவம் கதையந்தின்னு சொல்கிறார். இந்த பெயர்கள் எல்லாம், இந்த திருநாமங்கள் எல்லாம் உன்னுடைய பெருமையை பெருமைகளை கூறுகின்றனன்னு சொன்னார். அது என்ன பெயர்கள்ன்றத மேல் ரெண்டு பாதத்தை சொல்ல போகிறார். சொல்லிவிட்டு எப்படி அந்த மூன்றாவது பாதத்தில் எப்படி அந்த பெயர்கள்லாம் ஒன்றை மட்டும் குறிக்கும் அடுத்த வாழை குறிக்காதுன்னு சொல்ல போகிறார். சர்வம் சஹே சர், அதாவது சந்தினால் சர்வம் சஹே தியவனிதி தியச்சலேத்தின் இருக்குது. அதை பிரித்தோம்னா சர்வம் சஹா இதி அவனிகி இதி அச்சலா இதி. ஸோ முதல்ல சர்வம் சஹா, சர்வம் சஹானே பூமி பிராட்டிக்கு பெயர். அனைத்தையும் பொறுத்து கொள்பவள், அது இந்த காலத்தில் பிரத்யட்சமாக நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ அவளுக்கு நம்ம ஹானி தீமை ஏற்படுத்தின்னு இருக்கோம், அதை எல்லாத்தையும் பொறுத்துன்ருக்கா. சர்வம் சஹா அப்படின்னு பெயர், இதி இத்தின்னு என்று, அது சந்தியினால் சர்வம் சஹேதி அப்படின்னு ஆயிடுத்து. சர்வம் சஹை என்றும் அவனிகி இதி அவனிர் இதி, அவனிகின்ற பெயரானது அவரக்ஷனின் தாத்து, அனைத்தையும் காப்பவள். அனைத்தையும் என்ன காப்பவள், எப்படி காக்கிறான்னு கேட்டால் அதுக்கு சுவாரஸ்யம் காண்பிக்கிறார். பெருமாளுடைய சீற்றத்திலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றலாம் தன்னுடைய கருணையினால். அவனிகி இதி அவனி ரிதி அச்சலா இதி, அச்சலானா அதில் வந்து அச்சலகனாலே எந்த விதமான ஒரு அசைவும் இன்றின்னு அர்த்தம், அதாவது உறுதியை குறிக்கிறது. தட்டில் ஆசிரித்தால் காப்பாற்றுறதில் உறுதியாக இருப்பவள் நர்த்தமாகுது. அச்சலா இதி அச்சலேதி, இது குணசந்தி. ஸோ சர்வம் சஹா இதி அவனிகி இதி அச்சலா இதி, அச்சலா இதி. அதற்கு மேலே விஸ்வம்பரா இதி, போன பத்தியத்திலே பார்த்தோம் விஸ்வம்பரான்ற பெயர் எப்படி பூமாதேவிக்கும் உண்டுன்றத. விஸ்வம் பிபர்த்தி இது விஸ்வம்பரா, விஸ்வம்பரா இதி விஸ்வம்பரேதி, விபுலேதி விபுலா இதி, விபுலகானாலே அபண்டன்ட்னு அர்த்தம் இங்கிலீஷில். தமிழில் சொல்லிச்சு ரொம்ப பறந்து இருக்கிறது, ரொம்ப அளக்க முடியாமல் இருக்கிறதுன்னு அர்த்தமாகுது. விபுலேத்தி வசுந்தரேத்தி, இது வசுந்தரதி இது வசுந்தரேத்தி, அதாவது அனைத்து விதமான செல்வத்தையும் உடையது. நமக்கு இன்றைக்கி தெரிகிறது பிரத்யக்ஷமாக, பெட்ரோல்லேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் தாங்கின்னு இருக்கிறது பூமி தான். பூமியில் தான் எல்லா செல்வங்களும் இருக்குது, அதனால தான் வசுந்தரா வசுதான்னு ஏகப்பட்ட பெயர் இருக்குது அந்த இதில். அப்போ வசுந்தரா இதி வசுந்தரேதி, இப்படி சர்வம் சஹா அவனிஹி அச்சலா விஸ்வம்பரா விபுலா வசுந்தரா இதி இதுன்னு ஸ்வரசத்துக்கு போட்டுக்கார் கோதாஸ்தத்தில் வரா மாதிரியே. இப்படி
இந்த பெயர்கள்லாம் அவனுடைய பெருமையை கூறுகின்றன. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், என்னென்னு கேட்டால், பொதுவாக சம்ஸ்கிருதமானது நிறைய அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது எந்த பெயரை எங்கே வேணால் அன்மயம் பண்ணலாம், அதில் சுவாரஸ்யம் இருக்குது. அதை வேடிக்கை சொல்வா, அந்த சுக்லாம் பரதரம் விஷ்ணு ஸ்லோகத்தெலாம் ரெண்டு மூணு இடத்துல அன்மயம் பண்ணி காட்டுறான் அந்த ஸ்லோகத்தை. அந்த மாதிரி வரைச்சி இந்த பெயர்கள்லாம் இந்த இந்த பேர் அதாவது நவுன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பெயர்களுக்கெல்லாம் சில இடங்களில் வந்து முக்கியமான அர்த்தத்தை கொடுக்காது, வேறு அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு முக்கிய விருத்தி, அதுக்கு செகண்டரி மீனிங், பிரைமரி மீனிங்லாம் சாஸ்திரஜால அதை பாகுபடுத்தி சொல்கிறார். ஒரு பெயர் வந்து ஒரு இடத்துல முக்கிய விருத்தி சொல்லும், அந்த இடத்துல சில இடத்துல முக்கிய விருத்தி, அதாவது முக்கிய விருத்தினா பிரைமரி மீனிங். ஒரு பெயரை சொன்னால் அது வரக்கூடிய முக்கியமான அர்த்தம், அந்த அர்த்தம் சில இடத்துல பொருந்தாது, அப்போ அதை விட்டுட்டு வேறு அர்த்தத்தை எடுத்துக்கணும். இப்போ என்ன தாத்பரியம் கேட்டால், எல்லா பெயர்களுமே பிரைமரியாக ஒன்று டினோட் பண்ணலாம், செகண்டரியாக இன்னொன்று டினோட் பண்ணலாம். இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இந்த பெயர்லாம் பொதுவாக இருக்கிறதுனால, இப்போ அச்சலான்னு எடுத்துப்போம், அச்சலான்னு அச்சலகான்னு மலைக்கும் பெயர். அப்போ அந்த மாதிரி இந்த பெயர்கள்லாம் வேறு வியக்திகளையோ இல்லை வேறு விஷயங்களை குறிக்கிறதுக்கும் போகலாமேனு கேட்டால், அதுக்கு சுவாரஸ்யம் காண்பிக்கிறார். அந்யானிச்ச அந்யானி, ஏன்னா இப்போது இந்த பெயர்கள் மட்டும் இல்லை வேறு சில பெயர்களும் உண்டுன்னு காண்பிக்கிறதுக்கு அந்யானி பதம் போட்டிருக்கார். அனந்தான பெயருக்கு தரித்ரின்னு பெயர் இருக்குது, பிருத்திவின்னு பெயர் இருக்குது, இப்படிப்பட்ட பெயர்களும் எக்ஸாட்ரான அர்த்தத்தில் அதில் எப்படி இருக்குது, ச அந்ய விமுகாணி, அந்ய விமுகாணி, அந்ய விமுகா, விமுகா விமுகானா திரும்பி பார்க்காம இருக்கிறது, பராங்முகம்னு சொல்லுவா. அந்த மாதிரி வரைச்சு இந்த பெயர்கள்லாம் வேறு இடத்துல திரும்பி கூட பார்க்கலையா அவர் அர்த்தம் சொல்கிறதுக்கு. அந்யேஷு விமுகாணி அந்ய விமுகான்னு வச்சுக்கலாம், மற்றவா இடத்துல இந்த பெயர்கள்லாம் அவளை குறிக்காமல் உன்னை மட்டும் குறிக்கிறது. எப்படி குறிக்கிறது, இப்போ உன்னை கூட, இப்போ உன்னை கூட செகண்டரி மீனிங்கில், செகண்டரி கனெக்டேஷனில் குறிக்கலாமேன்னு சொன்னால் அபிதான விருத்தியான்னு போடாது. அபிதா அபிதானாலே நேரான அர்த்தம், சுற்றி வளைச்சி அர்த்தம் பண்ண வேண்டாம், டைரெக்டாக அந்த பிரைமரி மீனிங் எடுத்துக்கலாம். அப்போ அபிதான விருத்தி, விருத்தி விருத்தினாலே அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய விதம். இப்படி நேர் ரீதியாகவே, ஏன்னா லோகத்தில் ஒரு பதங்களுக்கு அர்த்தம் காண்பிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஸ்டடி அது. அது யோக யோகிக்கம் சொல்லுவா, ரூடின்னு சொல்லுவா, சில விஷயம் சில பேர்கள் சில பேருக்கு பிரபலமாக இருக்கலாம், அதனால் அவளுக்கு தான் அந்த பேர் அர்த்தம் இல்லை, எல்லாமே எம்பெருமானுக்கு தான் பேராக போகிறது. அந்த மாதிரி பார்க்கச்சே அபிதான விருத்தியாக, முக்கியமான விருத்தியாகவே உன்னதான் இந்த பெயர்கள்லாம், அமூனி நாமானி, அமூனி நாமானி தவான பாவம் கதையந்தி, இப்படிப்பட்ட இந்த பெயர்கள்லாம் உன்னை மட்டும்தான் காட்டுறது, திருநாமங்கள்லாம் மற்ற யாரும் காட்டலைன்னு உன்னுடைய பெருமையை கூறுபவைகளாக அமைகின்றனன்னு இந்த ஸ்லோகத்தில் ஸ்துதி பண்ணுறார். ஒரு தடவை அன்பயத்தை பார்த்தோம்னா, மாதஹ சர்வம் சகேதி அவநிரிதி அச்சலேதி விஸ்வம்பரேதி விபுலேதி வசுந்தரேதி அந்யானி ச அமூனி நாமானி அந்ய விமுகானி அபிதான விருத்தியா தவானுபாவம் கதையந்தி. மாதா தாயே சர்வம் சகேதி, சர்வம் சகான பெயர் என்றும், அவனிஹி இதி அவனி என்றும், அச்சலா இதி அச்சலை அச்சலை என்றும், விஸ்வம்பரா இதி விஸ்வம்பர என்றும், விபுலா இதி விபுலை என்றும், வசுந்தரா இதி வசுந்தர என்றும், அந்யானிச்ச, ஏன்னா இன்னும் நிறைய இவ்வளோதான் பெயர்கள் இல்லை, எவ்வளவோ பெயர்கள் இருக்குது, மிச்சமுள்ள பெயர்களும் அமூனி நாமானி இந்த பெயர்கள் எல்லாம், இந்த பெயர்கள் எல்லாம் திருநாமங்கள் எல்லாம் அந்ய விமுகாணி, மற்றவர்களிடத்தில் போய் அன்வைக்க அன்வைக்காது, மேலும் அபிதான விருத்தியா நேர்முகமாகவே வெளிப்படையாகவே தவான பாவம் கதையந்தி, உன்னுடைய பெருமையை கூறுகின்றனன்னு இந்த ஆறாவது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.